ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மயில் செலெக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜாக்கி பிராண்ட்ல இருந்து மென்ஸுக்கு ப்ரீஃப் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரீஃப் பார்த்தீங்கன்னா நியூ இயர் கலெக்ஷன்ல இருந்து வருது. நியூ இயர் கலெக்ஷனை ஷார்ட்டா என்ஒய்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரீஃபோட ஸ்டைல் நம்பர் பார்த்தீங்கன்னா NY01. இந்த மாதிரி டைப்ல தான் இந்த ப்ரீஃப் இருக்கும். அப்புறம் நியூ இயர் கலெக்ஷன்னா என்னன்னா, பிக் ஆப்பிளோட பாரம்பரியம், கலாச்சாரம் இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு போல்டான ட்விஸ்டோட வைப்ரண்ட்டான பேஷனான கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நியூயார்க் சிட்டியை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு நியூயார்க் கலெக்ஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா சிக்காக இருக்கும், ஸ்டைலிஷாக இருக்கும், எலிகண்ட்டான லுக் கொடுக்கும். எந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனையும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணுற மென்னுக்கு அது பர்ஃபெக்டான சாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் காம்போ காட்டன் எலாஸ்டின் ஸ்ட்ரெச் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சாஃப்டாக ஸ்ட்ராங்காக இருக்க சூப்பர் காம்போ காட்டனை லைட் வெயிட்டாக மோஸ்ட் ஸ்ட்ரெச்சபிளாக இருக்க எலாஸ்டின் கூட கம்பைன் பண்ணும்போது நமக்கு சூப்பர் காம்போ காட்டன் எலாஸ்டின் ஸ்ட்ரெச் ஃபேப்ரிக் கிடைக்கும். இந்த ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டான டியூரபுளான வெயிஸ்பேண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு லேபிள்ஸும் இருக்காது ஸ்கின் இரிட்டேட் பண்ணுற மாதிரி. சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எல்லேருந்து எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 379, எக்ஸலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 389 ரூபா வரும். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஸ்ட்ரைக் த்ரூ டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் ஜாக்கி வேர்டை பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லைன் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்ட்ரைக்கிங் லைனு நமக்கு பாப் கலரில் இருக்கும். அதனால் நல்ல ஒரு பிரைட்டான லுக் கொடுக்கும். ரொம்பவே சாஃப்டான நல்ல ப்ராடான அப்படியே நல்ல ஸ்ட்ரெச்சபிள் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு வெயிஸ்பேண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் காம்போ யூஸ் பண்ணியிருக்கனால சாஃப்டாக இருக்குது, எலாஸ்டைன் கம்பைன் பண்ணியிருக்கனால நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது. இந்த ப்ரீஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டட் ப்ரீஃபு. மாடலில் பார்த்தீங்கன்னா நல்லா கொச கொசன்னு இந்த மாதிரி நிறைய ஃபுல்லாக பிரிண்டிங்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். மைல்டான பிரிண்டிங்ஸு, பிளைனில் அங்கங்கே ஏதாவது பிரிண்டிங்ஸ் லைட்டாக இருக்க மாதிரியும் இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரைப்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் டபுள் லேயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கிங் லைனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீஃப்லேயும் அங்கங்கே பாப் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்க்க நல்லா லுக்காகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குது. ஸ்டிச்சிங்ஸுமே ரொம்ப சாஃப்டாக மைல்டாக தான் இருக்குது. ஸோ ஸ்கின்னுக்கு எந்த ஒரு இரிட்டேஷனும் கொடுக்காது. ஃபேப்ரிக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ஃப்ரண்ட் சைட் வியூ. இது பார்த்திங்கன்னா பேக் சைட் வியூ. ஸோ பேக் சைடில் NYC அதாவது நியூ இயர் கலெக்ஷனு ஒரு பேட்ச் மாதிரி ரெடி பண்ணி இது கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதுமே ஸ்ட்ரைக்கிங் லைனு பாப் கலரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பேக் சைடில் இன்சைடு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேம் ஜாக்கி, கலெக்ஷன் நேம் நியூ இயர் கலெக்ஷன், சைஸ் எம், ஸ்டைல் நம்பர் NY01, சூப்பர் காம்போ காட்டன் எலாஸ்டைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாஷிங் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 40°C ஜென்டில் வாஷ் பண்ணணும், ஹேண்டில் வாஷ் பண்ணால் நல்ல காய வைக்கணும், மெஷினில் வாஷ் பண்ணால் லோ டெம்பர் ட்ரை பண்ணிக்கலாம், ப்ளீச் பண்ணக்கூடாது, அயன் பண்ணக்கூடாது, ட்ரை க்ளீன் பண்ணக்கூடாது, சேம் கலர்ஸ் கூட வாஷ் பண்ணணும். எவ்ரிடே வியரை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான ப்ரீஃப் தான். ப்ரீஃப் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டேக் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதில் நியூயார்க் சிட்டி கலெக்ஷன். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த பாக்ஸில் என்ன பார்த்தோமோ அதே தான் இருக்குது. அப்புறம் சைஸ் சார்ட்டு இந்த மாதிரி பேட்டர்னில் தான் அந்த ப்ரீஃப் இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸு, அப்புறம் மேனுஃபேக்சரிங் அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வாங்க என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். க்ரே கலரில் ரொம்பவே மைல்டான ஒரு பிரிண்டிங்ஸு, நேவி ப்ளூ, அப்புறம் பாப் க்ரீனில் மிக்ஸ்டாக இருக்க மாதிரி ஒரு பிரிண்டிங்ஸு, அப்புறம் நேவி ப்ளூவில் ஆல்ஃபபெட்ஸு, பிளாக் கலரில் ஸ்ட்ரைப்ஸு, அப்புறம் பொசிடன் ப்ளூவில் அங்கங்கே பாப் க்ரீன் கலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பிளாக்கு, பிளாக் வித் சார்கோல் க்ரே, அங்கங்கே எல்லோ பிரைட்டான இருக்க மாதிரி எல்லோ கலர். அதுக்கப்புறம் பொசிடன் ப்ளூ, பொசிடன் ப்ளூ வித் நேவி ப்ளூ, க்ரே கலரில் ஸ்ட்ரைப்ஸு, பிளாக் கலரில் வித் சார்கோல் க்ரே, அங்கங்கே பாப் ப்ளூ, அதுக்கப்புறம் பிளாக் கலர் வித் சார்கோல் க்ரே, அங்கங்கே பாப் கலர் ஆரஞ்சு கலர், அப்புறம் ப்ளூ கலர், அது பிரைட்டான ஒரு ப்ளூ கலர், அதில் பிளாக் பிரிண்டிங்ஸு, அங்கங்கே பாப் கலர் ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் அது சார்கோல் க்ரே, சார்கோல் க்ரேயில் பிளாக்கு, அங்கங்கே க்ரீன் கலரில் பிரிண்டிங்ஸு. இதோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.